அந்நியாசே ஆர்மி, எல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதிக இன்ட்ரக்ஷன் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜிகேஎஃப்எஃப் மாஃபியாஸ் கிரேசி லவ் பார்ட் 14 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் வந்து இப்போ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரோ யுவன் வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடு தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுவனை யாரோ யுவன் வந்து யுவனோட போதாக காமிக்கிறாங்க. ஸோ யுவன் வந்து கண்ணை முழிக்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. வந்து அந்த ரூமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அவங்க முன்னாடி வந்து ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்க வந்து சிரிச்சிட்ருக்காங்க. யுவன் வந்து அங்கே எந்திரிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கை கட்டி போட்டிருக்காங்க, பட் அவங்க கால் கட்டி போடல. ஸோ அவங்க எந்திரிக்கும் போது ட்ரை பண்ணும்போது அவங்களால வந்து எந்திரிக்கவே முடியல. அவங்க கால் வந்து அப்படியே வந்து அவங்க காலே அவங்களால ஃபீல் பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவங்க காலே இல்லாத மாதிரி நம்ம மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கால் இருக்க அந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து அங்கே அவங்க இவ்வளோ வந்து இது மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து அவங்க முன்னாடி இருக்க பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ வந்து என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா வந்து நீ இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனை வந்து யுவன் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து அவங்க இருக்கும்போது வந்து அங்கே அந்த ரூம்குள்ள வந்து இன்னொரு பர்சன் வராங்க, ரெண்டு பேர் வராங்க. அதில் வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ அவங்க பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அது அவங்க இவ்வளோ ஷாக் ஆகிறதை பார்த்து வந்து இந்த பர்சன் சிரிக்கிறாங்க. அது யுவன் வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க வந்து அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேத்தில் ஒருத்தவங்க வந்து அவங்களோட அப்பா தான். அண்ட் வந்து நீ வந்து என்னை அப்படி கூப்பிடாத, உனக்கு வந்து அந்த ரைட்ஸே கிடையாது, நீ வந்து என் பொண்ணே கிடையாது, என்னை வந்து உன் அப்பான்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. அப்போ வந்து யுவன் வந்து பயந்துடுறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா கத்துனே. அப்போ வந்து அவங்க பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பா நீ அவக்கு அவளை வந்து கத்துறையோ இல்லை திட்டுறையோ இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுறனால நீ எங்கேயோ போய் பண்ணிக்கோ, ஆனால் ஏன் முன்னாடி பண்ணாத, ஏன் முன்னாடி வாயை முடிட்டு நின்று அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்டன்னான அந்த வாய்ஸ்ட்டே சொல்கிறாங்க. அந்த யுவனோட அப்பா மிஸ்லேயும் வந்து அமைதியாக போய் நின்னுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து யுவன் கிட்டே வராங்க. ஸோ அவங்க ஃபேஸ் இப்போ தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க பார்க்க, பட் வந்து அவங்க ஐஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்கேரியாக இருக்குது. மீன்ஸ் சங்குக்கோட விட்டு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. யுவனை விட்டால் வந்து மலை தாண்டி ஓடிட்டு வாங்க போல அந்தளவுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது அந்த ஐஸ். அதை பார்த்துட்டு ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே பாரு, என்னை பார்த்து நீ வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, நான் வந்து இன்னசென்ட் பீப்புளெல்லாம் வந்து நான் வந்து இது மாதிரி எதுவும் ஹார்ம் பண்ண மாட்டேன். ஸோ நீ வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் வந்து உனக்கு அஷூரன்ஸ் தரேன். எனக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அது மட்டும் நான் கேட்பேன், அதுக்கு நீ வந்து ஆன்சர் மட்டும் சொன்னால் போதும், நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு பயப்பட வேணான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டு அலாரம் ஆரம்பிச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு நீ அழுறத நிறுத்து, எனக்கு இது மாதிரி வந்து க்ரையிங் பேபியே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட கர்ச்சீஃப் தூக்கி வந்து யுவன்கிட்ட போடுறாங்க. யுவன் வந்து தொடச்சிக்கிறாங்க, அவங்க கட்லாம் ஊற்றி விட்டுறாங்க. பட் யுவனால் வந்து எந்திரிச்சு நடக்கவே முடியல. ஐ மீன் உங்கள் காலை அவங்க ஃபீல் பண்ணல. ஸோ வந்து அந்த பர்சன் வந்து அங்கே அவங்க முன்னாடி வந்து ஒரு சேர் போட்டு உட்காராங்க. ஸோ வந்து நான் கேட்குற கொஷின்ஸ், என்கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கிட்ட அதுக்கான ஆன்சர்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு வந்து நீ கரெக்டாக ஆன்சர் மட்டும் சொன்னால் போதும், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து யோனும் வந்து பயந்துகிட்டே வந்து நாப் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் அழுறத நிறுத்து, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா, அங்காட்டி நான் வந்து உனக்கு அஷூரன்ஸ் தரேன், நீ வந்து அழுறத நிறுத்து முதல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ யோனும் வந்து கொஞ்சம் அழுறத நிறுத்திட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு உட்காராங்க. அண்ட் வந்து பைதவே நான் வந்து என்னை இன்ட்ரோ பண்ணிக்க மறந்துட்டேன், நான் தான் வந்து டே யோங்கோட ஸ்டெப் பிரதர் கிம் சாக்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யுவன் வந்து அந்த நேம் கேட்டனே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. பிகாஸ் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க, யுமி வந்து வந்து மீன் சின்ன பாத்தி வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸான பர்சன், அவருக்கு வந்து எமோஷன்ஸே இருக்காது, ரொம்ப ரூட்லெஸ் பர்சன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறாங்க, ரொம்ப வந்து ஸ்கேரியாக இருக்குது. அவங்க பயப்படுறது பாட்டு வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒன்றும் நான் ஒன்று பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யுவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டே நாப் பண்ணுறாங்க. சரி நீ ரிலாக்ஸ் ஆகிட்டுனா அவங்ககிட்ட வந்து கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஆமாம், எனக்கு அன்றைக்கி வந்து டேயோங் இருக்கான்ல, அவன் நீ வந்து சபிச்சு போக ட்ரை பண்ணப்பா, டேயோங் கூட உன்னை பிடிச்சாலா, அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க.
ஜின் வந்து அப்படி கேட்டுனே வந்து யோன் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே அப்போ வந்து மிஸ்டர் லீ வேற யோனை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து யோன் அதை பார்த்து வந்து பயப்பட பார்த்துட்டு வந்து மிஸ்டர் லீயை பார்த்து திரும்பி அவங்க பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் இப்போ வந்து அவளை பார்க்க நேரத்துலன்னு வச்சுக்கோன், கண்ணை வந்து அப்படியே வந்து நான் நோண்டிடுவேன், ஒழுக்கமாக வந்து அந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோடனே வந்து மிஸ்டர் லீ வந்து அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ சொல்லு, அவன் வந்து இங்கே யாருமே வந்து ஒன்று ஹார்ம் பண்ண மாட்டாங்க, என்னை தாண்டி வந்து யாரும் ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க, ஸோ நீ பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது வந்து யோன் சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்து என் அப்பா வந்து நான் பிறந்ததுலேருந்தே என்னை வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, என்னை வந்து நான் இருக்கேங்கிற யாருக்குமே தெரியாது, என் அப்பா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் அப்யூஸ்லாம் பண்ணுவாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியலை, அங்கே தப்பிச்சு போகணும்னு நான் நினச்சேன், அதுங்காடு தான் நான் அங்கேருந்து வெளியே வந்தேன், ஆனால் வந்து டேயோங் வந்து என்னை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிற, உன் அப்பா இது மேலே பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டனே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோனும் சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள பார்க்குறாங்க மிஸ்டர் லியஜின், எப்படி வந்து தான் சொந்த பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் ஒரு அப்பானால அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி யோனை பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யோன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் டேயோங் என்னை பிடிச்சக்கப்புறம் என்னை வந்து என்னை மறுபடியும் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து டேயோங் வந்து பனிஷ் பண்ணாங்க, என் அப்பா தான் அவங்கள பனிஷ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப திக்கி திணறி அந்த மாதிரி ரொம்ப பயந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜின்னுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பார்த்து வந்து யோன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத, என்ன பனிஷ்மெண்ட் என்ன என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து யோன் ரொம்ப தயங்குறாங்க, தாங்கி வந்து அது வந்து என்கிட்ட டேயோங் வந்து தப்பாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து தயங்கி ரொம்ப வந்து அழுது சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டோனே ஜின்னுக்கு வந்து ரொம்ப ஷாக், பிகாஸ் வந்து தான் பிரதராக இது மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பிகாஸ் வந்து அவர் வந்து ஜின் வந்து என்ன தான் வந்து ரொம்ப ரூடான பர்சன் அப்படி இருந்தாலுமே அவர் வந்து எந்த பொண்ணுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார், அவருக்கு இந்த ஃபோர்ஸ் பண்ணுறது பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுறது இதெல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு வந்து எப்படி சாம்பிரத்தை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ரொம்ப வந்து கோபமாக இருக்குது. இப்போலாம் வந்து அவன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவங்களுக்கு தெரியும், டேயோங் வந்து ரொம்ப வந்து மேட்லியாக வந்து இவங்கள லவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும், பட் இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறலாம் அவருக்கு தெரியாது. அப்போ வந்து ஜின் கேட்குறாரு, அவன் எதுவும் பண்ணல, ஐ மீன் புரியதில்ல, அவன் எதுவும் அன்னைக்கு இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ யோன் வந்து அவங்க அழுதுகிட்டே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. அப்போ வந்து இப்போ புரியுது நீ எதுக்காக வந்து டேயோங்க வந்து அவ்வளோ வெறுத்த அப்படிங்கிறது, நீ பண்ணதில் வந்து நியாயம் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து ஜின் சொல்லும்போது யோன் வந்து இல்லை நான் அதுக்காக மட்டும் வந்து அவனை நான் வெறுக்கலை அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறாங்க. அவன் என்ன பண்ணான், எதுக்காடி வந்து நீ இப்போ அவனை வெறுக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின் கேட்டனே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அவன் வந்து யுமிக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டான், அவன் வந்து யுமிக்கிட்ட வந்து அவனை வந்து அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் யுமியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப அழுறாங்க. அது கேட்டனே ஜின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷாக், பிகாஸ் வந்து அவங்களுக்கு உங்களை இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிற கூட வந்து டேயோங் வந்து உங்களை லவ் பண்ணாங்க, ஸோ அதுங்காட்டி இந்த மாதிரி பண்ணாங்க ஓகே, ஆனால் வந்து யுமிக்கிட்ட எதுக்காக வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படி அவனால் இது மாதிரிலாம் பண்ண முடியுது, ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எதுக்காக அப்படி போய் தான் அப்படி பண்ணான் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ரொம்ப அசயமாக இருக்குது இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ இப்போ வந்து யுமின் யோன் கிட்ட கேட்குறாங்க, அவன் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி தப்பானதுக்கு வந்து ட்ரை பண்ணான் அப்படிங்கிறதுக்கு நியாயம் இருக்குது, ஏன்னா வந்து அவனை லவ் பண்ணான் ஓகே, ஆனால் வந்து யுமிக்கிட்ட எதுக்காக அவன் அப்படி பண்ணணும், அதுவும் இல்லாமல் வந்து அவன் டேயோங் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், யுமி வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவனை நான் ரொம்ப வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கான், அப்புறம் எப்படி வந்து இது மாதிரிலாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து யோன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபுல் ஸ்டோரிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து யுமி என்கிட்ட சொன்னால் இது மாதிரி வந்து அவங்கள ட்ராக் பண்ணிட்டு போய் அவங்கள வந்து இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதாக வந்து யுமி என்கிட்ட சொன்னால், அது மட்டும் இல்லாமல் வந்து டேயோங்க என்கிட்ட ஒரு டைம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவளுக்கு இது வந்து பனிஷ்மெண்ட் தான், அன்றைக்கி வந்து யுமி தான் வந்து என்னை காப்பாற்றுனா அதுங்காட்டி வந்து இது மாதிரி வந்து என்னை ஹேவ் பண்ணுறக்கு வந்து அவள் தடையாக இருக்கங்காட்டி வந்து அவளுக்கு அது பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியே வந்து டேயோங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோன். அதை கேட்டனே வந்து ஜின்னுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப கோபமாக இருக்குது அவரோட பிரதர் மேலே. அப்போ வந்து அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலச்சா, இந்த மாதிரிலாம் வந்து டேயோங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து இது பண்ணி கோபமாக இருக்காரு. அப்போ வந்து இன்னொரு க்வெஸ்சனையும் வந்து யோன் கிட்ட கேட்குறாங்க, அப்போ வந்து
டேயோங் வந்து உங்களை வந்து அன்னைக்கு வந்து யூ மீன் வந்து அப்யூஸ் பண்ணானா, அவங்ககிட்ட வந்து அப்பானதுக்கு ட்ரை பண்ணானா அன்னைக்கு வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படின்னு வந்து கேட்டோன்னே வந்து யோன் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து ஆமான் அப்படின்னு சொல்லிட்டு நாப் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜின்னுக்கு வந்து முடியாது, கோவம் வந்து தலைக்கேறிடுச்சோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப கத்துறாங்க. ஸோ இப்போ வந்து அதை பாட்டு வந்து யோன் ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க வந்து யோனை சுற்றி வந்து நடந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட மேன்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு லைஃப்லெஸ்ஸான ஒரு பர்சன் அப்படியே தூக்கிட்டு வந்துட்ருக்காங்க. அந்த பர்சனை பார்த்தோன்னே யோன் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஜங்குக் தான் வந்து அவங்க அப்படி கூப்பிட்டு வராங்க. ஸோ அங்கே வந்து வந்து நீல் டவுன் பண்ண வைக்கிறாங்க, கூட வந்து யோங்கியும் இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கிட்ட வந்து ஓ வெல்கம் ஜங்குக் மாஃபியா கிங்களா, ஓ இப்போ நைஸ் டு மீட் யூ, இப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்டு மேபி இதுதான் உன்னோட லாஸ்ட் டைமாக இருக்கும் இந்த வேர்ல்டை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து யோன் ஷாக்காக வந்து ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் வந்து அவரோட பாக்கெட்டில் இருக்கா ஒரு இதை வந்து எடுக்கிறாங்க, ஐ மீன் ஒரு கன் எடுத்துகிட்டு வந்து ஜங்கு கிட்டே போகிறாங்க. அங்கே போய் வந்து அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து அந்த இதை வச்சுட்டு கன்னை வச்சுட்டு எப்படி நீ இப்போ ஃபீல் பண்ணுற உன் ஒய்ஃபை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஐ மீன் வந்து ஜங்குக்கு வந்து அவரோட ஐஸ் வந்து யோன் மேலே எடுக்கவே இல்லை, அவருக்கு இப்போ தான் ரிலீஃபாகவே இருக்குது. ஏன்னா யோனுக்கு எதாவது ஆயிருக்குமோன்னு அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. அதுங்காட்டி வந்து இப்போ அவங்க ஓகேவாக இருக்காங்கும்போது ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து ஜங்குக்கை விட்டுட்டு யோன் கிட்டே போகிறாங்க. யோனை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து யோன் கிட்டே சொல்கிறாங்க, பிரதர் மீன் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணது வந்து நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் மாஃபியாஸ்லாம் வந்து பிறந்ததே பிறக்கும் போதே வந்து ரொம்ப பொசஸ்வனஸோட தான் பிறப்போம். எங்களோட பொருளை வந்து நாங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஈவன் ஒரு பெண்ணை கூட எங்கள் பெண்ணை வந்து நாங்கள் மற்றவங்க கொடுக்கவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது எங்கள் ஒய்ஃபை எப்படி வந்து ஷேர் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் வந்து உன் ஹஸ்பண்ட்னா மாஃபியா கிங் வேறு, அப்புறம் எப்படி வந்து மற்றவங்க வந்து இது மாதிரி டச் பண்ணதை வந்து அவன் ஒத்துக்க முடியும்? அதுங்காட்டி தான் வந்து இந்த மாதிரி வந்து என் பிரதருக்கு அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது வந்து அவன் என்ன பண்ணான் ஐ மீன் வந்து அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து யோன் வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீ ஏன் வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க? அவங்க பிரதர்ட்டே உங்ககிட்ட கேட்டாலே வந்து எல்லா விஷயமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வந்து ஜின் வந்து சிரிக்கிறாங்க. இப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது, ஐ மீன் ஜங்குக்கு வந்து அவர் இது மாதிரி மர்டர் பண்ண இந்த விஷயத்தை கூட வந்து யோன்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறதே அவருக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ வந்து சிரிச்சுட்டே வந்து ஜின் வந்து சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பிரதரை வந்து கொண்டுட்டான், அது மட்டும் இல்லை நானே கொண்டான், அவன் வந்து உன்னை டச் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அவன் என்னை கொண்டுட்டான், ஐ மீன் வந்து அவன் என் பிரதரை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னோடனே வந்து யோனுக்கு வந்து ரொம்ப ஷாக், என்னது நம்ம ஹஸ்பண்ட் ஜங்குக்கு வந்து டயோங்க கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அப்போ வந்து உனக்கு வந்து சரியான ஒரு சைக்கோபேத் தான் நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சிரிக்கிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஜங்குக்கு வர அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க அங்கே. ஸோ வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வந்து ஹேர்லாம் வந்து எடுத்து விட்டுட்ருக்காங்க ஜின், யோனோட ஹேர்லாம் அதை அவர் வந்து யோன் தொட்டனே வந்து ஜங்குக்குனா செம்ம வந்து கோவம் வந்துட்ருக்கு. அப்போ வந்து ஒழுக்கமாக அவன் கையை அவன் மேலேருந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு பார்த்து வந்து ஜின் சிரிச்சிட்டே வந்து யோன்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து அவங்க இது மாதிரி வந்து பொசிட்டிவ்னஸ் வந்து எப்படி வந்து எங்களோட பிளட்டில் கலந்துருக்கோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் எங்கள் பிளட்டில் கலந்துருக்கு, அது உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க காதுகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் யோனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அது என்னென்னா வந்து ரிவெஞ்ச், நாங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுப்போம், வந்து நாங்கள் ஒரு பெண்ணை எங்ககிட்டேருந்து எடுத்தாங்கன்னா அவங்க பெண்ணை எங்கள் அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிறது, ஒரு சோலுக்கு சோல், கத்திக்கு கத்தி, பிளட்டுக்கு பிளட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் லவ் பண்ண ஒரு எங்கள் ஒருத்த பர்சனை வந்து அவங்க கொண்டாங்கன்னா அவங்க லவ் பண்ணுற ஒரு பர்சனை நாங்கள் கொள்வோம், இது மாதிரி தான் வந்து நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தி சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ சொல்லு நான் என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அந்த கன் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கிட்டே வராங்க. ஸோ வந்து மறுபடியும் அவங்க ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு சொல்லு இப்போ வந்து நான் உன்னோட ஒன் அண்ட் ஒன்லி லவ்லி பிரின்சஸ் இருக்காங்கள யோன் அவளை நான் கொண்டுட்டுமா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக் எதுவுமே சொல்ல அவங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை ஜங்குக்கோட ஐஸில். அப்போ வந்து சொல்லு எதுக்கு வந்து எனக்கு கோவப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னையும் வந்து கத்துறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்து ஏறிட்டே இருக்கு. ஏன்னா அவன் ஜங்குக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, அவர் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் இல்லை, அது மாதிரி அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஆனால் வந்து யோங்கி வந்து கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, எனக்கு அசயமாக இருக்குது, ஏன்னா வந்து அவன் என் ஒய்ஃபை தொட்டக்கப்புறம் அவனை நான் என் கையாலே துண்டு துண்டாக வெட்டியிருக்கணும், ஆனாலும் எனக்கு அசயமாக இருக்குது இதை சொல்கிறக்கு.
நான் அவளை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சிரிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் ஏறுது. அப்போ வந்து கொஞ்சம் வந்து அவர் யோங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர் கொஞ்சம் காம் டவுன் ஆகிறாரு. ஸோ காம் டவுன் ஆகிட்டு வந்து நான் வந்து உன்னோட பிரின்சஸை கொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து இந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா வந்து அங்கே வந்து மிஸ்டர் லீ வந்து அப்படியே நடுங்கிட்டு இருக்கார் பயத்தில். ஸோ வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து அவர் போய் அவரோட சேரில் வந்து உட்காராரு. ஸோ இன் டைம் வந்து யோனை பார்த்து உட்கார்ல, திரும்பி ஜங்குக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே தான் மிஸ்டர் லீவ் நின்றுருக்காங்க. ஸோ மிஸ்டர் லீ கிட்டே வந்து கேட்குறாங்க, ஆமாம் அவங்ககிட்ட கேட்கணும், நீ எதுக்காக வந்து இவ்வளோ வந்து உன்னோட டாட்டர்ஸை வந்து வெறுக்கிற, இட் மீன் வந்து டேயோங் வந்து உன்னோட ஃபஸ்ட் பொண்ணு யுமி வந்து அவன் வந்து இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான், அண்டு யோன்கிட்டமே இவ்வளோ வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணக்கப்புறமே நீ வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருக்க, அவன் கூட இருந்திருக்க, எதுக்காக வந்து உன்னோட டாட்டர்ஸ் வந்து நீ இவ்வளோ பெருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டேன், உலகமாக என்கிட்ட ஆன்சர் சொல்லு அப்படின்னு வந்து ஜின் சொன்னே வந்து அவர் சொல்கிறாரு. நான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெறுக்கிறேன், ஏன்னா வந்து இவங்களால வந்து என்னோடய ஒன் அண்ட் ஒன்லி லவ், நான் வந்து அவ்வளோ அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் வந்து அவள் இந்த வேர்ல்டு விட்டே போயிட்டா அது எல்லாமே இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஸோ வந்து மிஸ்டர் லீ என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து அவளை ரொம்ப வந்து லவ் பண்ணேன், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம், நான் நினச்சி கூட பார்க்கல அவள் வந்து எனக்கு ஒய்ஃபாக வருவான்னு, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். அவள் ப்ரெக்னென்ட் ஆனால் நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தேன், என்னோடய ட்வின் பேபிஸை பார்க்குறக்காக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி வந்து டெலிவரி அன்றைக்கி வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நான் அன்றைக்கி வெளியே நின்றுருந்தேன், ஆனால் வந்து நான் நினச்சது எல்லாமே எதுவுமே நடக்கலை, எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, என் வேர்ல்டே அப்செட் டவுனாக மாறிடுச்சு, இவங்க ரெண்டு பேர்த்தால தான் என்னோடய ஒய்ஃப் வந்து இறந்துட்டா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேர்த் கொடுக்கும்போது அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுங்க அடுத்தா வந்து நான் இவங்க டார்ச்சர் பண்ணேன், இவங்க ரெண்டு பேருமே இன்னும் சஃபர் ஆகணும், இவங்க ரெண்டு பேர்த்துமே வந்து இந்த வேர்ல்டில் வந்து அவங்க இருக்கிற கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தகுதியே கிடையாது, இவங்கனால தான் வந்து என் ஒய்ஃபை நான் இழந்துட்டேன், நான் அவ்வளோ அவ்வளோ லவ் பண்ணேன், இவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய வந்து இவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் இந்த ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யுமியும் யோனியும் மீன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவர் பார்த்து ரொம்ப முறைச்சிட்டு, எப்படி உன்னால் இப்படி சொல்ல முடியுது, இவங்க ரெண்டு பேர் பிறக்க கூட இல்லை, அப்போ எப்படி வந்து நீ இவங்களை வந்து ப்ளேம் பண்ணுற, அதுவும் வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து எடுத்த டிசிஷன் தான் அது, அதாவது எனக்கு வந்து என்னோடய பேபிஸை நீங்கள் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒய்ஃப் தானே சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு வந்து இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து கோபத்தில் சொல்கிறாரு. ஆனால் வந்து ஜின் வந்து எதுவுமே சொல்ல அவர் சிரிக்கிறாரு. மிஸ்டர் லீ சொன்ன ஒரு வேர்ட் மட்டும் அவரோட காது அவர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுறாரு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற அந்த வேர்ட் தான். அப்போ இது வந்து சிரிச்சுட்டே வந்து மிஸ்டர் லீயை பார்த்து வந்துச்சுன்னு சொல்கிறாரு, லவ் நீ வந்து அவளை லவ் பண்ண அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோன்னே வந்து மிஸ்டர் லீ வந்து அவளை வந்து கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. நீ வந்து நீ சொன்ன நீ மீன் நீ பண்ணதெல்லாம் ஒரு லவ்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லிட்டாதா, நீ அவங்க உண்மையாக லவ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அவங்க உனக்காக வந்து கொடுத்த அவங்க லாஸ்ட்டு அவனுக்காக கொடுத்த இந்த கிஃப்ட் வந்து உங்களோட டாட்டர்ஸ் தான், அவங்கள நீ வந்து செரிஷ் பண்ணியிருப்ப, அவங்கள நீ ரொம்ப பத்திரமாக பார்த்து ரொம்ப பொக்கிஷமாக நீ அவங்கள வளர்த்துருப்ப, ஆனால் நீ அதை பண்ணல, அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களோட ஃபுனர் அன்னைக்கு நீ வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் கூட நீ ரெஸ்பெக்ட் கூட பண்ணல, நீ அந்த அளவுக்கு வந்து அந்த பண்ணியிருக்க, அதுங்க கூட பரவாயில்ல, நீ அவனோட மீன் உன்னோட லவ் ஓ இதை வந்து லவ்னு கூட உன்னால் சொல்ல முடியாது, ஆனால் அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது வந்து அது மட்டும் இல்லாமல் நீ அன்றைக்கி வந்து ஒரு நான் சொல்கிறக்கே கேவலமாக இருக்குது, இன்னொரு உமன் கூட நீ வந்து க்ளோஸாக இருந்திருக்க, அதுவும் வந்து அன்றைக்கி இறந்த அன்னைக்கே நீ அந்த மாதிரி இருந்திருக்க, நீ பண்ணதெல்லாம் லவ்னு வந்து சொல்லிடாத, அவங்க உன்னை உண்மையாகவே லவ் பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்புகிறாங்க பார்த்தியா, இந்த மாதிரி வந்து தான் டாட்டர்ஸை வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்டே விட்டு போனால் அவங்க நல்லா பார்த்துப்பான்னு நினச்சா பார்த்தியா, உங்கள் ஒய்ஃபு அது வந்து அவங்கள சொல்லணும், பட் அவங்களுக்கு தெரியல பாவம் நீ உன்ன மாதிரி ஒரு டெவில் கிட்டே வந்து இவங்களை விட்டுட்டு போனது, அதுக்கு வந்து அவங்க கூடயே இவங்களே கூப்பிட்டே போயிருந்துருக்கலாம், நீ வந்து சரியான டெவில், நீ பண்ணலாம் லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. யோனுக்கு இதெல்லாம் கேட்டனே ரொம்ப வந்து கேவலமாக இருக்கு, தான் அப்பா வந்து இவ்வளோ வந்து கேவலமான ஒரு பர்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தோணுது. அப்போ வந்து யோன் வந்து சொல்கிறாங்க, நீ எப்படி வேணாலும் இது மாதிரிலாம் பண்ண முடியுது அப்படின்னு வந்து மிஸ்டர் டி சொல்கிறாங்க, ஆமாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அன்றைக்கி வந்து நான் ரொம்ப வந்து நான் ட்ரிங்க் பண்ணேன், ஏன்னா வந்து நான் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்தேன், ஆனால் அந்த ஒரு பொண்ணுக்கும் நான் க்ளோஸாக இருந்ததுக்கு காரணம் வந்து நான் அன்றைக்கி என்னோடய ரைட் சென்ஸில் இல்லை அதுங்காட்டி தான், பட் வந்து அதுக்கும் நான் ரெக்ரெட் பண்ணுறேன், ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து
நான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் பண்ண பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்தது எதுக்குமே நான் ரெக்ரெட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து இவங்களுக்கு அதெல்லாம் டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து யோன் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு, எப்படி உன்னால் முடியுது, நீ எப்படி நீலாம் வந்து என் அப்பா மீன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேவலமாக நான் நினைக்கிறேன் ஒருத்தனால உன்னை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு. இவங்களுக்குலாம் வந்து இந்த வேர்ல்டில் வாழ்கிற கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. நீ எப்படி வந்து என் அம்மாவுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியும், நீ என் அம்மா வந்து அவங்க எடுத்த டிசிஷனுக்கு வந்து நீ எங்களை வந்து குறை சொன்ன, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கேவலமாக இருந்துட்டு வந்து என் அம்மா வந்து என் லவ்னு டைப் செஞ்சு மேலே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோன் வந்து கத்துறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து மிஸ்டர் லீ வந்து ரொம்ப மறைச்சிட்ருக்காங்க. மிஸ்டர் லீ வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி விடு, அந்த முடிஞ்சு போன ஒரு விஷயம். அண்டு ஜங்குக்கு இது நம்மளுக்கு தேவையில்லாதது, இப்போ வந்து நான் இன்னொரு இதுக்கே வரேன். அண்டு எனி லாஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படி வந்து அந்த கண்ணை வச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் யோ நீ வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. அவள் கண்ணை பார்த்தாலும் நல்லா தெரியுது அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு. பட் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ வந்து என்னோடய பிரதரை கொண்டிருக்க, ரிவெஞ்ச் இஸ் ரிவெஞ்ச், நான் நீ என்ன எனக்கு பண்ணியோ அதே தான் நான் உனக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அந்த ஃபோர்ஹெட்டில் வந்து வச்சுட்டு வந்து அந்த இதை வந்து இது பண்ணிருக்காரு. அண்ட் எனி லாஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து யோனை வந்து பார்க்குறாங்க. யோன் வந்து அங்கே பயந்துட்ருக்காங்க, ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு யோன் வந்து பெக் பண்ணிட்ருக்காங்க. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலே பெக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஐ திங்க் ஸோ வந்து உனக்கு எந்த ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் நீ வந்து இந்த உலகத்துட்டு போனதுக்கப்புறம் கூட உனக்காக யாரும் வந்து கவலைப்பட மாட்டாங்க. அண்ட் உன் ஒய்ஃப் அவள் உன்னை விட ஒரு நல்ல பெட்டர் பர்சன் வந்து அவள் லைஃப்பில் வந்து அவள் பார்த்து வந்து அவள் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அந்த கன்னை வந்து ட்ரிகர் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த புல்லட்டோட சவுண்ட் கேட்குது. ஸோ அதோட வந்து இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன்டா. ஸோ வந்து உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் ஏதாவது கொஞ்சம் வாய் குளறிஞ்சுனா வந்து ஐம் சாரி. அண்டு நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் பாட்டில் வந்து நம்ம மாஃபியா இந்த சீரி வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிமின் எஃப்எஃப் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவாடா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.